கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் June 1, 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம், வைகாசி மாதம், 19 திருநாள், புரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி, நவமி திதி தேய்பிறை, சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம், மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டெல்லாம் மனசுக்கு நிம்மதி தரும். அதாவது இந்த வாரம் முழுக்க முழுக்கமே அருமையான ஒரு காலப்பிரமாணம், அருமையான ஒரு டைமிங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பூர்வ புரஷ்டதா நட்சத்திரம்னு சொல்லுவோம், பூரட்டாதி நட்சத்திரத்தை, அது குருவுடைய நட்சத்திரம், காலபுருஷனுக்கு 12 வீடு, அதாவது மீனத்தில் இருக்கிறது. அது வந்து அந்த சந்திரன் நின்ற நட்சத்திரம் குரு. ஆனால் குரு பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் சுக்கரனுடைய வீட்டில், கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கார். ஸோ பேசிக்கலி நல்ல ஒரு விஷயம் தான் நடக்கிறது. ஸோ அதற்கான பலன்களை இப்போ நம்ம பார்க்கலாம். மேஷ ராசியிலது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொலைதூரமான பிரயாணம், புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, புதிய தொடர்புகள், புது பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் புதிய புதிய விஷயங்களை பற்றி பேசி, அதாவது எதாவது வாங்கிறத பற்றி இதெல்லாம் கொஞ்சம் பேசி முடிவெடுத்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய வெற்றி, நேர்மையான வெற்றி, அரசியலில் பெரிய மாபெரும் வெற்றி பெறக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. அதே மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சர்வசாதாரணமாக ஒரு விஷயத்தை உங்களால் செய்து முடிக்க முடியும். வீட்டில் பெரியவங்களுடைய அனுகிரகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும், நல்ல செலவுகளும் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ என்னென்னா அந்த சந்திரனுங்கிறது 11 இடத்துல உட்காந்துறார். அதனால் வந்து நண்பர்கள் மூலியமாக, பெரியவங்க மூலியமாக வாக்குவாதங்கள் சண்டைகள்ங்கிறது தவிர்க்க முடியாது. ஏன்னா ராகு செவ்வாய் சந்திரன்லாம் சேரும் பொழுது யார் மூத்த அதிகாரிகளாக இருக்காங்களோ அவங்க மூலியமாக டென்ஷன், வீட்டில் பெரியவங்கள் மெயினாக மூத்த அண்ணன் தம்பி யாராக இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக டென்ஷன், வீடு நிலப்புறங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் டென்ஷன் ஏற்படும். அதோடைய வீடு குரு வீடாக இருக்கிறதுனால உனக்கா எனக்காங்கிற பஞ்சாயத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனாலும் லாபங்கள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 11 இடம் லாபஸ்தானம் ஃபுல் ஆக்டிவில் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது, விச் இஸ் வெரி குட். இன்னும் ஆமாம், நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பச்சை நிறம். கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது என்னென்னா 9 இடம் பாக்யஸ்தானம் ஃபுல்லாக ஆக்டிவில் இருக்குது. ஆனால் அந்த பாக்யஸ்தானத்துக்கான சந்திரன் உடைய கிரக காரகத்துவம் பார்த்திங்கன்னா 11 இடம் லாபஸ்தானத்தில் இருக்குது. சண்டை சச்சரவு ஏற்பட்டு ரொம்ப முக்கியமான விஷயத்தையும் முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். பாக்யஸ்தானம் நல்லா இருக்குன்னா பொதுவாகவே தூரதேச பிரயாணம், தூரமான பிரயாணம், நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் பாடுபடுவது, பூஜை புனஸ்காரங்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிகமான ஒரு எண்ணம் ஓட்டம் ஏற்படுவது. இன்னொன்று, வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான உண்மைகள் பேச வேண்டிய நிலைமை ஏற்படும். நிறைய அந்த கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு வழக்கு, சண்டைகள்லாம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தெய்வ அனுகிரகத்தின் மூலியமாக சால்வ் ஆகும். இன்றைய நாள் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்துவிட்டு எந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு, அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டம், ஏன்னா எட்டாம் இடம்னா அஷ்டமத்தில் சந்திரன், அதனால் நிறைய அசிங்க அவமானம்லாம் பட்டிருப்பீங்க. பெரியவங்கனால அசிங்க அவமானம், குழந்தைங்களால அசிங்க அவமானம், நம்ம சொல்கிற விஷயத்தை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒரு கோபம், இதெல்லாம் சேர்ந்துக்கும். அட் தி சேம் டைம் எட்டாம் பாவத்துக்குரிய ஸ்தான பிராப்தம் பத்தில் வேலை செய்துன்னா அப்போ வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கும் வேலைக்கும் நிறைய பிரச்சனை இல்லை, ஓவர்லோட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் எதிர்பாராமல் ரெண்டு மூணு பைபாஸ் வச்சுருப்பீங்க அது செயல்படுத்துறதுக்கு, வெற்றி பெறுவதுக்கு. அதனால் பயப்படாமல் ஒரு விஷயத்தை ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம், பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கத்ரூபமாக கைகூடக்கூடிய அற்புதமான நாள் அப்படிங்கும் சொல்லலாம். ஏன்னா ஏழாம் இடம்னா கலத்திரஸ்தானம், அவர் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கு. இன்ஃபேக்ட் இன்றைய நாளில் பொதுவாக வாழ்க்கை துணைக்கு பெரிய வெற்றி ஏற்படும், வாழ்க்கை துணையுடைய பயணம் ஏற்படும், சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும், எடுத்த காரியங்களில் தீர்க்கமான வெற்றி பதிவு செய்ய முடியும், மத நம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே எதை நீங்கள் தொட்டாலும் அது பெரிய வெற்றியை மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனும் கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியா நிறம் பச்சை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு, அதாவது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் ராகு கண்டிப்பாக வயிறு உபாதைகள் சண்டை சச்சரவுகள் மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாரு, கொஞ்சம் லோனும் வாங்க வைப்பார். ஆனால் அவர் போய் சூரியன் நட்சத்திரத்தில் குரு உட்காந்துருக்கார், அதாவது சந்திரன் ரெண்டு நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம், அந்த குரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கார். ஸோ பேசிக்கலாக அந்த சண்டை சச்சரவு பிரச்சனை வாக்குவாதம் எல்லாமே நடக்கும். ஆனால் ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும், தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் டென்ஷன் கோவம்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். என்ன பண்ணணும், நரசிம்மர மனசார வேண்டும், அப்போ தான் பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானம் ஃபுல் ஆக்டிவில் இருக்கு, அதனால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு எதிர்பார்த்த பதவிகள் வரும், எதிர்பார்த்த பணம் வரும், பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசில் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் பயங்கர டிப்ரெஷன் மாதிரி விஷயங்கள்லாம் வரும், கொஞ்சம் கோபதாபங்கள்லாம் தவிர்ப்பது நன்று. பெரிய பாதிப்புகள்லாம் சொல்கிற மாதிரி இல்லை, பட் ஸ்டில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் கவனம் காக்க வேண்டிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தில் பொதுவாக சந்திரன் ரெண்டு நட்சத்திரம் குரு, ஆனால் அந்த குரு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ கவர்மெண்ட் பேங்க்கில் வீடு வாங்குவீங்க, ஐ மீன் நிலம் வாங்குவீங்க, ரோல் வாங்குவீங்க, புதுசாக வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கொஞ்சம் கூட இருக்காமல் இருக்கிறது, போட்டிகளில் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கறது, யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம விடக்கூடாதுங்கிற ஒரு தைரியம் உட்காந்துருக்கும். மதருடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு கெட்ட விஷயம்னு தெரிஞ்சு அதை மறுபடியும் மறுபடியும் போய் அதை டச் பண்ணாமல் அதை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் ராகு சந்திரன் எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்குன்னா எந்த விஷயத்தை பேசக்கூடாதோ அந்த விஷயம் பேசக்கூடாது, எந்த பற்றி விட்டுறணுமோ அது விட்டுறணும். யாரெல்லாம் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கீங்களோ ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய நாள் அக்கம் பக்கத்து வீட்டாருடன் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் மிகப்பெரிய வெற்றிங்கிறது சர்வசாதாரணமாக உங்களுக்கு ஏற்படும், பலவிதமான நன்மைகளை கொடுக்கும், கோபதாபங்களை தவிர்ப்பது நன்று. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனம் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் பொறுமை தேவை, குடும்பத்தில் பொறுமை தேவை, உடம்பு ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கும், வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஒரு ரெண்டு நாளுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் முடிஞ்சுதுங்க, டோட்டலாக எந்த டென்ஷனும் கிடையாது. செவ்வாய் அவருடைய வீட்டுக்கு போயிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க.
ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான இடங்கள் ஸ்தான பிராப்தம் சொல்லக்கூடிய இடத்துல பார்க்கும்போது, நாலாம் இடம் சுகஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ் இருக்குது. அதனால் வந்து நிறைய பிரயாணங்கள், லக்ஸூரியான விஷயங்கள், பணம் காசுக்கு ஓரளவுக்கு நல்லா தேரும். பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் ஓவராக ஏறும், தலைக்கு ஏறும். எதை கண்ட்ரோல் பண்ணுறது எதை விடுறதுங்கிறது தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. எல்லாமே நமக்கு தெரியும், ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் சத்த கவனம் காக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நிலைமைகள் நீங்கள் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இன்றைய நாள் அதை மட்டும் பார்த்துட்டா போதும், ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பச்சை நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கிறது, ஹூ இஸ் கோயிங் டு பி ரியலி பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் பச்சை நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு டோட்டலாக நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா, முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னோன்னா கும்பம், ரெண்டாவது துலாம், மூன்றாவது மிதுனம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக முடிய எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகின பவந்து சமஸ்த சன்மங்களாணி வந்தோன குண்வந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.